வணக்கம் நேயர்களே, நேற்று அந்த கடந்த பதிவில் பார்த்தோம் இல்லையா, பாமக அதிமுகன்னா அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா 21 to 24 பாஜக தேமுதிகா ஓபிஎஸ்டி டிவி இந்த அணி வந்து 24 to 28 வாங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதில் அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னா அதுதான். உதாரணமாக அந்த லோவிலேயே அதிமுக கூட்டணி நின்னால் 21 இது 28 வரைக்கும் போகும். அந்த கனெக்டிவிட்டி அப்படி வரும். ஏன்னா வேற நாம் தமிழர்லேருந்தோ திமுக கூட்டணிகள்லேருந்தோ எங்கிட்ட ஃப்ளோ மாறாது, இவங்களுக்குள்ளே தான் ஃப்ளோ மாறும். அது வந்து உதாரணமாக 23 வந்துருச்சுன்னு வைங்க, அண்ணா திமுக பாமக இதில் ரெண்டாக குறைச்சிக்கோங்க, இது ஏறக்குறைய 25 தான் வரும். புரியுதா உங்களுக்கு? 28 பதிலாக ரெண்டாக குறைச்சா 26. இந்த ஃப்ளோ வந்து கனெக்டிவிட்டி ரெண்டு பேருக்குள்ளே நடக்கும். யார் கூறுறாங்களோ அது குறையும். ஒருவேளை அவர் உச்சபட்சமாக நான் 24 வாங்கிட்டால் இது குறைந்தபட்சமான 24% தான் பாஜக அணியும் வாங்கும். இந்த கனெக்டிவிட்டி அதாவது 21 to 24 ஏடிஎம்கே, இது 24 to 28 இந்த ஃப்ளோ தான் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளோனுடைய கனெக்டிவிட்டி அங்கே ஒன்று குறைஞ்சா இங்கே கூடும், இல்லை இங்கே ஒன்று குறைஞ்சா அங்கே கூடும். இந்த கனெக்டிவிட்டி இதில் இருக்கும். ரைட்டு. இப்போ நான் கொடுக்கக்கூடியது நிறைய பேருக்கு அதிருப்தியை தரலாம். அதுக்கு நான் வந்து இன்னும் செய்ய முடியாது. நான் வந்து ஒருவருடைய மன விருப்பத்திற்காக ஒருத்தரை தூக்கி நிப்பாட்டுவதற்காக நான் ஒன்றும் இதை நடத்தலை. என் மூளையை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு, நான் என்னுடைய உடல்நிலை உங்கள் யாருக்கும் தெரியாது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட உடல்நிலையில், வயசு 63 மட்டுமல்ல, நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக ஸ்பைனல் கார்டு சர்ஜரினால் ஆயிட்டேன். ஏன்னா அப்போ இந்த ஸ்பைனல் கார்டு சர்ஜரியில் ஆனதுனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அலைஞ்சி எடுக்கிறேன், ஆட்களை வச்சுக்கிட்டு கூட மற்றவங்கன்னா அனுப்பிட்டு போய் எடுத்துகிட்டு வாண்டுருவாங்க. நான் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் நேராக நான் தான் போய் அப்சர்வ் பண்ணுவேன் எல்லா விஷயம். அப்போ நான் என்னுடைய பணி எவ்வளவு கடினமான பணி, தமிழகத்தை பூரா 3rd round பாதிக்கு மேலே போயிட்டேன். 60% போயாச்சு 3rd round. 2 rounds கம்ப்ளீட் பண்ணி, மூணு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி 4th round சொல்லணும். ஏன்னா முதல் ரவுண்டு வந்து கிராமங்களில் கட்சிகளின் நிலைக்காக கம்ப்ளீட்டாக ஒரு 1st round எடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு எம்பிங்கிற இதுக்கு வந்தேன். அது 1st round முடித்து 2nd round முடித்து இப்போ அப்போ மொத்தத்து கணக்குக்கு இந்த 2 வருஷம் ஆக போகுது. ஏன்னா 2 மாதம் கம்மின்னு வைங்களேன். ரெண்டு வருஷம் சுத்தமாகிடுச்சு. 22 வருஷமாக அலையிறேன். அப்போ என்னுடைய கஷ்டம் எவ்வளோன்னு பாருங்கள். இதை ஒரு கட்சியை தூக்கி பிடிக்க எனக்கு செலவு எவ்வளோ ஆயிருக்கா? ஏறக்குறைய சுமார் என் கணக்கு 11 to 12 lakhs ஆயிருக்கும். ஆனால் நான் கணக்கெல்லாம் எழுதி வைக்கிறது இல்லை. ஏதோ என் பென்ஷன் பணம், எனக்கு வேறு வருமானங்கள் சில இருக்குது, அதை நான் என்னைய வீட்டில் தண்ணி தெளித்து விட்டாங்க. இது இருந்தாலும் திருந்த மாட்டேன் என்ன சொன்னாலும், சரி என்னமோ செய்யட்டுன்னு என்னை தண்ணி தெளித்து விட்ட மாதிரி விட்டாங்க. யாராவது சும்மா இங்கே வாயில் பந்தல் போடுவீங்களே, ஒரு 12 lakh rupees நீங்கள் செலவு பண்ணிடுவீங்களா? தனி நபர் நான் ஒன்றும் கோடீஸ்வரன்லாம் கிடையாது. பென்ஷன் மாதம் 40,000 சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கிட்டுருக்கேன். இது இதையெல்லாம் இங்கே வந்து வாயில் வடை சுடுற எவனும் உணர்றதில்ல. ஏன்னா சமீப காலமாக நான் உண்மையை சொல்ல பாடுபடுறேன். எந்த கட்சியும் எனக்குன்னு கட்சி ஆசை இருக்கும். நான் ஓப்பனை பல தடவை சொல்லிட்டேன். மோடி மீண்டும் பிரதமராக விருப்பம் உள்ளவன், மோடி மாதிரி ஒருத்தர் இருக்குனுங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கையுடையவன்னு சொல்லிட்டேன். இனி அதுக்கு மேலே அதுக்காக அந்த கட்சிக்கு ஜாலரை நான் போட முடியாது. புரியுதா? ஏன்னா நான் சர்வேன்னா என்னுடைய திறனைமை காமிக்கிறது சர்வே ஒழிய ஒரு கட்சியை தூக்கி பிடிக்க நான் இதை 12 lakh கையில் செலவு பண்ணி நாயா ஒன்றா தமிழ்நாடு பூரா அலையலை. புரியுதா உங்களுக்கு? முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஏன் இவ்வளோ விளக்கண்ணா? நிறைய பேர் நீ சங்கி நாம் தமிழர் அவங்களுக்கு ஒரு உண்மை புரியலை. ஏன்னா உங்களை இல்லாமல் போயிட்டீங்கன்னு உள்ளாட்சியில் எல்லாரும் சொல்கிறப்போ உங்களை நான் வெளி உலகத்துக்கு காமிச்சதே நான் தான். 10% இருக்கீங்கன்னு காமிச்சது நான். அதில் குறையிறீங்க சில இடங்களில் இன்க்ரீஸ் ஆகிறீங்க, பல மாற்றங்கள் இருக்கிறது, அதையும் இருக்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நாம் தமிழர் பூரா என்னை சங்கிப்பேன். இப்போ சமீப காலத்தில் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி வெளியே சொன்னோன்னே நம்மளை இவர் நாயுடுகார் தேமுதிகாவை சப்போர்ட் பண்ணுறேன் என்னமோ சொல்லிட்டு போங்க. ஆனால் நான் இப்போ போடக்கூடிய ரிசல்ட் அனைத்தும் எனது திறமை, எனது மூளையை நம்பி, எனது மூளை வெற்றி பெற வேண்டும். பொதுவெளியில் ஆய்வாளன்னா அவன் தாண்டா ஆய்வாளன்னு பேர் வாங்கணுங்கிறதுக்கு தான் நான் இதை செய்கிறேன் ஒழிய,
எந்த கட்சியும் தூக்கி பிடிக்க நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கல. அது நான் விளக்கமாக சொல்ல, ஏன்னா கமெண்டில் வர்றவங்க அப்படி என்னைய சங்கிங்கிறது இல்லை அப்படிங்கிறது இல்லை இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது இல்லைன்னா திடீர்னு எடப்பாடிக்கிட்ட காசு வாங்கிட்டேன். அதையும் எத்தனை பேர் எடப்பாடி ஒரு இடத்துல திமுகவை முந்துறாருன்னா உள்ளதை சொல்லித்தானாகனா சொல்லிட்டா எடப்பாடிக்கிட்ட காசு வாங்கிட்டேங்கிறீங்க. ஏன்னா என் கை காசில் செலவு பண்ணி நான் எவ்வளோ வேதனை இருக்கும் எவ்வளோ இது இருக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டு, இப்போ இன்னொரு நுட்பத்தை ஓப்பனாக சொல்லலை, பூடகமாக சொல்லிடுறேன். ஏன்னா இனி வந்து நான் இந்த டெரைவேஷன் கொண்டு வர்றேன் இல்லையா, இப்போ ஒரு இது கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காமிக்கிறதுனுடைய உள் விஷயத்தை நான் இனிமேல் முன்னையெல்லாம் வந்து ஓப்பனாகவே உதாரணமாக உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு எப்படி பெர்மனன்ட் பேஸ்டிங்லேயும் டெம்பரவரி பேஸ்டிங்லேயும் இருக்குதுன்னு கடந்ததில் இப்போ திமுக பிரித்து காமித்தேன். அதெல்லாம் அந்த மாதிரி உள்ளீடான விஷயத்தையெல்லாம் நான் வெளியவே சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாம் பெரிய அறிவுஜீவின்னு சொல்லி தற்குறிப்பாக தான் மெட்ராஸில் உட்காந்துருக்கேன் நிறைய. ஏன்னா அவன் பூரா அப்படியே இதை என்னுடைய இதை ஓ இது தான் நான் கணக்கெடுத்துக்குவேன். பிறகு அவன் ஆக பிறகு என் அறிவாற்றலுக்கு நான் 15 வருஷமாக கிரகிச்சு வச்ச நாலேஜுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் 15 வருடமாக வாக்கு வங்கியை அலசு அலசுன்னு அத்தனை அலசு அலசிருக்கேன். 2000 அதாவது முதல்ல ஆரம்பம் வந்து இடைத்தேர்தல் திரும்பங்களாம், அதுதான் சாரி மதுரை மேற்கு இடைத்தேர்தல் ஃபஸ்ட்டு, அடுத்து திருமங்கலை இடைத்தேர்தல், அதிலிருந்து ஆரம்பித்து இப்போ 2011 பொதுத்தேர்தல் இன்றைக்கு வரைக்கும் எல்லாம் அலசிக்கிட்டு மக்கள் வாக்கு வங்கியினுடைய அனைத்து நுட்பங்களையும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அதில் சில கூறுகளை சொல்லுகிறேன். ஏன்னா ஆனால் அதனுடைய அடிநுட்பத்தை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இந்த ஓசி புறம்போக்கு, ஏன்னா நேயருக்கு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நேயருக்கு தெரியுதுன்னா இதைத்தான் அந்த ஓசி புறம்போக்கு பூரா எல்லா கட்சியும் ஓசி புறம்போக்கு பார்க்குறானுங்கள்ல, பார்த்துக்கிட்டு அந்த ஐடி மில்ல இதை எடுத்துக்கிட்டு அவன் அறிவாளியாவேன். ஏன் அதனால் நான் அந்த நுட்பத்தை இந்த இடம் நான் வெளியே சொல்ல மாட்டேன். என்ன பெர்சன்டேஜ்னு தான் உங்களுக்கு சொல்லுவேன், நுட்பத்தை சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த நுட்பத்தின் அவுட்டர் லேயரை மட்டும் சொல்கிறேன். வாக்கு வங்கிகளில் கட்சி ரீதியானது தவிர பல்வேறு அம்ச நுணுக்கங்கள் பொதுத்தேர்தலில் செயல்படும். அதில் ஒரு அம்சம் வந்து பணம், அது எல்லாத்துக்கும் தெரியும் வெளிப்படையாக. அந்த பணமும் வந்து சராசரியாக எல்லா இடத்துலையும் ஒரே வித ரெஃப்ளெக்ஷன் தராது, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதையும் அந்த தொகுதி ரீதியாக பார்க்க தெரியணும். இது நம்பர் ஒன், இது பண ரீதியான. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடுநிலை வாக்குங்கிறது ஒரு தொகுதி, இது ரெண்டாவது ஒன்று பணத்திற்கான வாக்கு. இந்த நடுநிலை வாக்குங்கிறது ஒரு தொகுதி, அந்த நடுநிலை வாக்கு யார் யாரிடம் உள்ளது, எந்த மதத்தினரிடம் உள்ளது, எந்த உட்பிரிவு ஜாதிகளிடம் உள்ளங்கிற நடுநிலை வாக்கெல்லாம் எல்லா ஜாதி எல்லா மதத்தில் ஒரே சீராக 10% நடுநிலைன்னா எல்லாத்துலேயும் ஒரே சீராலாம் 10% கிடையாது. ஏன்னா சில இதில் நடுநிலை வாக்குகள் 20-25% வரைக்கும் கூட இருக்காங்க சில சமூகங்கள். சில சமூகங்களில் 10% இருக்கும், சில சமூகங்களில் 2% 1% கூட நடுநிலை வாக்கு இல்லை. இது ஒரு பெரிய சர்வே. ஏன்னா இதெல்லாம் வந்து இது ரொம்ப மைனூட்டாக நான் அதை சொல்கிறேன், இத்தனை வருஷமாக பண்ணுறதில் தெரிந்து கொண்டது. இந்த நடுநிலை வாக்குகள் தான் வெற்றி தோல்வியில் பெரும் பங்களிப்பை அளிக்கின்றன. 2 அணிகளாக நிற்கும் பொழுது பெரும் பங்களிப்பை அளிக்கும். இப்போ இந்த மாதிரி மூணு முனை 4 முனைன்னு வருது. இப்போ 4 முனை மாதிரி தான் ஏறக்குறைய அணிகள் 3, ஆனால் 4வதா சிங்கிளாக ஒருத்தர் அவரும் துரத்துறாரு, பின்னாடியே துரத்திட்டு வர்றாரு. ஏன்னா இதில் இந்த நடுநிலை வாக்கு யாரை நோக்கி நகலுங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது மிகப்பெரியது. இப்போ 2 இருமுனை போட்டினா அதுலேயும் கண்டுபிடிப்பேன். இப்போ 2021 நான் துல்லியமாக கணித்தேன், எலெக்ஷனை கணித்தேன்னா நடுநிலை வாக்கு எதை நோக்கி நகருதுங்கிறத எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் கணித்தேன். அதே மாதிரி தான் 11, 16 எல்லாத்துக்கும். இப்போ வந்து சற்று குழப்பம் வரும் அதில் நடுநிலை வாக்கு. ஏன்னா இருமுனை போட்டி இல்லை, இல்லை மும்முனை போட்டி ஆகுது. மும்முனை போட்டிங்கிறப்ப இந்த அணியும் அந்த அணியும், அதாவது அண்ணாதிமுக அணியும் பாஜக அணியும் எவ்வளோ பெறும், அது எவ்வாறு பெறும், எதனை பொறுத்து பெறுங்கிறதுலாம் ஏகப்பட்ட உள் விஷயம் இருக்குது. இதுவும் ஆஸ்பெக்டாக எடுத்துக்கங்க, பணம் நடுநிலை வாக்கு. இது தவிர இன்னொன்று இருக்குது, என்ன தெரியுமா, கேஸ்ட் மோட்டிவேட்டட் ஓட்டு, அதாவது சாதிக ரீதியான நோக்கத்தில் ஒரு கட்சியை ஆதரிக்கும் வாக்குகள். இதுக்கு பேர் கேஸ்ட் மோட்டிவேட்டட் ஓட்டு. அந்த கேஸ்ட் மோட்டிவேட்டட் ஓட்டு வந்து ஃபுல்லி கேஸ்ட் மோட்டிவேட்டடுன்னு பிரிக்க முடியுது, பார்சியல் கேஸ்ட் மோட்டி, அதாவது ஃபுல்லினா ஒரு கட்சினா அந்த கட்சியை முழுக்க முழுக்க 100 பேர் அந்த கட்சியை ஆதரிக்கிறான்னா 100 பேரும் ஒரே ஜாதியாக இருப்பான், அதுக்கு பேர் ஃபுல்லி மோட்டிவேட்டடு கேஸ்ட் ஓட்ஸு. அதேமாதிரி பார்சியல் மோட்டிவேட்டட் ஓட்ஸ்னு ஒரு தொகுப்பு காணப்படுது,
அந்த பார்சியல் மோட்டிவேட்டட் என்னன்னா, ஒரு கட்சியில் ஒரு 30% 40% எப்பயுமே ஒரு மெஜாரிட்டியான அந்த கட்சி வாங்குகிற 100 வாக்கில் 30-40 ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அளிக்கும்னா அந்த சமுதாயம் வந்து பார்சியல் மோட்டிவேட்டட் கேஸ்ட்டுங்கிற கேட்டகரிக்கு கொண்டு வருவோம். இது ஆக கேஸ்ட் மோட்டிவேட்டட் ஓட்டுங்கிற இந்த கணக்கீடுகளை விஞ்ஞானபூர்வமாக நுண்ணியமாக ஆராய்ந்திருக்க வேண்டும். இதெல்லாம் மேலே சென்னையில் உட்கார்ந்துருக்கிற எந்த மடையனுக்கும் இதெல்லாம் தெரியாது, ரைட்டு. ஏன்னா ஆக இது தவிர ரிலீஜியஸ் மோட்டிவேட்டட் ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது. கேஸ்ட் மாதிரி ரிலீஜியஸ் மோட்டிவேட்டட் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. அதையும் நன்கு தெரிந்து அதை எப்படி செயல்படுங்கிறதையும் புரிந்து கொள்ளணும். ரிலீஜியஸ் ஆன்டி, இது மோட்டிவேட்டட்னா ஒரு சார்பாக போகிறது, ஆனால் ரிலீஜியஸ் ஆன்டி ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுவும் அந்த குறிப்பிட்ட தொகுதியிலெல்லாம் அது வேலை செய்யும். அந்த இது அதே போல் கேஸ்ட்டுக்கும் ஆன்டி கேஸ்ட் மோட்டிவேட்டட் ஓட்டு, அதாவது ஒரு சாதிக்கு எதிரான நிலை கொண்ட வாக்குகள். குறிப்பாக ஒரு 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 தொகுதி மதுரைன்னு எடுத்துக்கோங்க. மதுரையில் கேன்னு ஒரு இனம், ஒரு ஏதோ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கேன்னு ஒரு இனம், ஏன்னா ஜாதி பேரை சொல்லக்கூடாதுன்னு சும்மா சொல்கிறேன். ஒரு கேன்னு ஒன்று சீனு ஒன்றுன்னு வைங்க, போட்டி ரெண்டு பேருக்கு கடுமையானா கேவுக்கு எதிரான மனநிலையில் அங்கே இருக்கிற 80% மக்கள் இருப்பாங்க. அது ஒரு உலக, அதுக்கு பேர் தான் கேஸ்ட் ஆன்டி கேஸ்ட் மோட்டிவேட்டட் ஓட்டு, அதாவது ஒரு ஜாதியை பிடிக்காதவர்கள். அது பெரும்பாலும் யாருக்கு அந்த எதிரான வாக்கு இருக்குன்னா, அரசியலை தொழிலாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 4 சமுதாயங்கள் தான் தமிழ்நாட்டில். ஏன்னா அவர்களுக்கு எதிரான ஒரு அந்த ஆன்டி கேஸ்ட் மோட்டிவேட்டடு செயல்படுது எல்லா பகுதியிலையும், தெற்க கொங்கு பகுதியில் வடக்க எல்லா ஜோன்லேயும் அந்த இது. சென்னையில் தெரியாது, சென்னை அதனுடைய இது இல்லை, அது தெரியாது. அந்த ஏன்னா அது வந்து மல்டி மிக்சடு ஒரு கம்யூனிட்டிஸாக இருப்பாங்க, அதில் அது வேலை செய்யாது. மீதி எல்லா கிராமம் சார்ந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த ஃபேக்டர் வேலை செய்யும். இப்போ நான் சொல்லணும் இல்லையா, மதுரையில் சீன்னு ஒருத்தர் நிற்கிறாரு, கேன்னு ஒருத்தர் நின்னா ரெண்டு பேரும் கட்சி ரீதியாக சம போட்டின்னு வைங்க, ஈஸியாக சி ஜெயிச்சிருவார். ஏன்னா கேவுக்கு எதிரான ஆன்டி கேஸ்ட் மோட்டிவேட்டட் ஓட்டு இருக்குது மதுரையில். அப்போ சி நிற்கிற சி வந்து சிஓ பிஓ நின்னா ஈஸியாக ஜெயிப்பாங்க, அந்த ஈக்குவல் தான். ஆனால் அதே சமயம் போட்டியின் வித்தியாசம் கூட்டணி அமைப்பின் ரீதியாக ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்னு வைங்க. ஒரு அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, 1 லட்சம் 1.5 லட்சத்தில் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் இந்த 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 அமைப்பு ஆன்டி கேஸ்ட் ஓட்டுடைய அந்த சிம்டம் எதை குறைக்கணும், அந்த வித்தியாசம் 1.5 ஒன்றா கொண்டு வந்துடும். அதே சமயம் அவர் அந்த கேங்கிறவர் நெக் டு நெக் போட்டியில் ஒரு 30,000 ஓட்டில் ஜெயிக்கிற மாதிரி இருந்தார் வைங்க பார்லிமெண்ட்டில். இந்த சி இந்த இந்த ஓட்டு உளவியல் தன்மையை வைத்து சி என்ன பண்ணுவார், அந்த 30,000 மேனேஜ் பண்ணி ஒரு 40-50,000 சி ஜெயிச்சுட்டு போயிடுவார். இந்த தன்மை வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் இது தனிப்பட்ட இது தான். என்ன இந்த வாக்கின் தன்மையும் தெரிய வேண்டும். இப்படி இத்தனை நுணுக்கமான விஷயங்கள் வாக்கு வங்கியில் உள்ளன. இப்போ நான் சார்ட் போடுறேன்னா ஏன்னா அதேமாதிரி நடுநிலை வாக்கு எப்படி போகுங்கிறதும் ஒரு துல்லியமாக கணக்கு தெரியணும். ஏற்கனவே அனுபவத்தில் நான் ஒவ்வொரு முறையும் கணிச்சிருக்கேன், 21 கணித்ததும் சரியாக தான் வந்திருக்கு. ஏன்னா ஏன்னா 16 நான் என்ன கணித்தனோ அது சரியாக வந்தது. ஜெயலலிதா ஆட்சியில் அமர்வார் இப்படின்னு சொன்னேன், அதுதான் நடந்தது. 21 நான் சொன்னது தான் நடந்திருக்கு. என்ன ஆக அதை கணிக்க என்ன எனக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லா இந்த எல்லா மேட்டரும் தெரியணும் வைங்களேன். இனி அதனால் இப்போ நான் கொடுக்குற ஷார்ட்டை விரிவாக விளக்கமெல்லாம் தரமாட்டேன், பார்த்துக்கங்க, மே மாதம் பார்த்துக்கங்க, அவ்வளோதான். ஏன்னா இது உங்களுக்கு நேயர்களுக்கு சொல்கிறதுல எனக்கு வருத்தம் கிடையாது, ஒழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது பூரா கலவணிப்பிலையாக இருக்கானே எல்லா கட்சியிலையும் ஓசியிலே எடுப்பேன். இது அதுக்கு அதனால் நான் அதை சொல்ல மாட்டேன், எதனால் இந்த வாக்கு இப்படி வருதுங்கிறத நான் சொல்ல மாட்டேன். இந்த அணியாக இது வாங்கும் அவ்வளோதான், எதனால் வருதுன்னு முன்னெல்லாம் விளக்குவேன். அதுதான் சொன்னேன், திமுக கூட இப்போ விளக்குன்னு இல்லை, இஸ்லாமியர் வாக்கு எப்படி பெர்மனன்ட் பேஸ்டிங்கில் இருக்குது, டெம்பரவரி பேஸ்டிங்கில் நிற்கிதுன்னு சொல்ல விளக்குனேன். அதை கூட விலக்கி இருக்கக்கூடாது. என்ன அந்த கலவணிப்பை புறப்பேன், அதை ஸ்மெல் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் இனி மிச்ச சுச்சத்தையாவது நான் கண்டுபிடிச்சதை நானே வச்சுக்கிறேன், விளக்க போகிறதில்ல. ரிசல்ட்டை மட்டும்தான் ஒன்று ஒன்றுக்கு சொல்லுவேன், நீங்கள் மே மாதம் பார்த்துக்கோங்க.
இதுதான் இறுதியான ரிசல்ட்டு சொல்ல முடியாது இல்லையா. கூட்டணிகள் முடிவான பின்ன ஒரு ஃபைனல் ஒரு ட்ரிப்பையும் முடிச்சுட்டு திரும்ப அந்த ஃபைனல் ரிசல்ட்டையும் போடுறேன். இப்போ இருக்கிறத பார்ப்போமே. சரி ரைட்டு. நேற்று பார்த்ததுக்கு அது ஏன்னா இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் இதை பார்த்தா குழம்புவீங்க, என்னடா இதுக்கு எதையும் கூட்டினாலும் வரமாட்டேங்குது இது என்ன கணக்கு. அது வரும். ஆனால் அதுக்கு காரணம் நான் சொல்லக்கூடிய இத்தனை ரீசன் வந்து இதை பூரா உள்ளடக்கிய விஷயத்தை நான் கொண்டு வந்திருப்பேன். அது வெளிப்படையாச்சும் நான் சொல்ல முடியாது. புரியுதா? சரி, இப்போ நீங்கள் இப்போ அதிமுக பாமக சேர்ந்தால் என்னன்னு பார்த்தீங்க. இப்போ அப்படியே மாற்றிக்குவோம். தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்குது, பாமக இங்கே பிஜேபி கூட்டணிக்கு வந்துடுது, ஓபிஎஸ் இவங்க இருக்காங்க. அப்படியே அதாவது ரெண்டு பேர் மட்டும் ஷிஃப்ட் ஆகிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா அதிமுக தேமுதிக கூட்டணி 26-29% வாக்கை பெறும். அவங்க ரெண்டு பேர் இருந்தாலே இந்த ஓட்டு மினிமம் 26 மேக்ஸிமம் 29 வரைக்கும் போவாங்க. இது அதனுடைய நிலை. அதே சமயம் பிஜேபி பாமக ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் எல்லாம் சேர்ந்த இந்த அணி 21-23% வாக்கை பெறுவார். இதுதான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், மற்ற பாயிண்ட்லாம் சொல்லலை. நிறைய பாயிண்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட்டு. இந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும்போது நடுநிலை வாக்காளர்கள் அந்த தொகுதியின் நிலையை பார்த்து இரண்டு அணிகளுக்குமே பிரிவார்கள். அது தொகுதி நிலை அதை தெரியும், நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். தொகுதியினுடைய தன்மையை பார்த்து இரண்டுக்குமே இரண்டு அணிக்குமே பிரிக்கக்கூடிய நிலை இந்த இதில். ஏன்னா நம்ம மொதல் டைப்பில் சொல்கிறப்ப 90% வந்து பாஜக கூட்டணிக்கு நகன்றது, இப்போ அப்படி வராது, ரெண்டுக்குமே பிரிவார்கள். இந்த மாதிரி டைப்புனா நடுநிலை வாக்காளர். ரைட்டு. இது ரெண்டாவது. இனி மூணாவதாக ஒன்று, என்ன மூணாவதுன்னா அதிமுக பாமக தேமுதிக அதாவது ரெண்டு, இப்போ ரெண்டு கட்சி தான் நடுவில் இருக்குது. இந்த ரெண்டு கட்சிகளும் அதிமுகோட சேர்ந்துக்கிருச்சின்னு வைங்க, என்ன ரிசல்ட் கிடைக்கும்? அப்போ வந்து உங்கள் மீதி யார்? பிஜேபி ஓபிஎஸ் டிடிவி மட்டும்தான். மீதி லெட்டர் படு கட்சியெல்லாம் பெருசாக கணக்கு எடுக்காதீங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் எந்த பலம் இல்லை, அதனால் அதுகளை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன வாக்கு வங்கி வந்து அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்றால் சுமார் 32-35% வாக்கை இந்த அணி பெற்றுவிடும். யார்? அதிமுக கூட்டணி. அதே சமயம் பிஜேபி ஓபிஎஸ் டிடிவி அணி 12-14% பெற முடியும். இதில் 1008 விஷயம் இருக்குது, ஏன்னா நீங்கள் மேலே தான் பார்த்துக்கிறேன்னு வெளிப்படையாக அதை நான் சொல்ல விரும்பவில்லை, அவ்வளோதான். சரி, திமுக கூட்டணி எவ்வளோ வாங்கினா திமுக கூட்டணி 1% கொஞ்சம் குறையும். இப்போ இந்த மாதிரி காரணம் ஒரு அணி எந்திரிக்கிறப்ப திமுகனுடைய வாக்கும் 1% 1.5% குறையும். அதனால் அது 42-44% திமுகவின் வாக்கு நிற்கும். ஆனால் நாம் தமிழர் வாக்கு ஏன்னா எதையும் பாதிக்காத ஒரு நிலையில் தான் அது நிற்கும், 7-9 அதனுடைய நிலை நிற்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்னொரு விஷயம். சரி, இதுக்கு அடுத்து ஏன்னா இதில் ஆமாம் இதில் சில அந்த உள் விஷயம் சொல்ல விரும்பலை இருக்குது. எதிர்வாக்கு ஏன் வேலை செய்யலை என்ன ஆகும் இப்படிலாம் பல விஷயம் இருக்குங்க. ஆனால் அதைத்தான் நான் தான் சொல்கிறேன்ல, எல்லா அந்த கலவணி பயில்களுக்கு பயந்து தான் சொல்கிறதில்ல. என்னை எந்த விதத்தில் அங்கீகரிக்க மாட்டேன், ஆனால் என் வீடியோ ஒன்று ஒன்றே பார்த்துட்டு நம்ம சொல்கிற நுட்பத்தை பூரா நோட் எடுத்து அப்புறம் அவன் அறிவாளியாகிறான். இது எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு அந்த நுட்பங்களை, அதனால் இது ரிசல்ட்டை சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மே மாதம் என்ன இனி வந்து நான் உள்ளீடான இந்த ஆனால் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு விளக்கமே கொடுத்துட்டேன், என்னென்ன வாக்கெல்லாம் வேலை செய்யும் அது எப்படி இப்படிலாம் நகருங்கிறத கணிக்க தெரியணும், அது தெரிந்தவன் நான். ஏன்னா அதை வச்சு தான் இதை பண்ணுறேன். ஏன்னா ரைட்டு. அதே மாதிரி ஏன்னா இந்த பெர்சன்டேஜை போட்டு நான் ஒன்றும் இன்றைக்கி போடலை, 2011 போட்டுக்கிட்டேன். 2011 வந்து தொகுதி வாரியாக பிரிச்சடித்தேன். இந்த கூட்டணினா இத்தனை சீட்டு மட்டும் இல்லை, அது எந்தெந்த தொகுதியில் ஜெயிக்குங்கிற மாதிரி கொண்டு பிரித்து அடித்தேன். ஏன்னா அப்படியே பிறகு அதுக்கு பிறகு பெர்சன்டேஜ் மெத்தடுக்கு வந்தேன். 2009 பெர்சன்டேஜ் தான் ஓட் பெர்சன்டேஜ் சீட்ஸ். 2016 அதே மெத்தேடு தான், 2021 அதே மெத்தேடு தான், அதே மெத்தேடு தான் இப்போயும்.
ஏன்னா ஆனால் அந்த டீப் இது வந்து இத்தனை ரீசன் உள்ளடக்கியது தான் இந்த கணக்கீடுகள். புரியுதா? சரி, அதை நோட் பண்ணி வச்சேன், அதனால் என்ன சொல்லலை. என்ன அடுத்து இன்னொன்று வச்சுக்கோங்க, அதிமுக தனியாக நின்றுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதிமுக தனியாக நின்றுச்சு. எந்த இந்த பக்கம் பிஜேபி, தேமுதிக, பாமக, ஓபிஎஸ்டிடிவி இவங்க எல்லாம் ஒன்றா நின்றுட்டாங்க. இப்படி ஒரு அணி அமைந்து விட்டது. அப்படி என்றால் என்ன ரிசல்ட் வரும்னா, அதிமுக 16% 17% வாக்குகளை மட்டுமே பெற முடியும். அதிமுக அவ்வளோதான் பெற முடியும். அதே சமயம் இந்த பிஜேபி கூட்டணி 31-34% வாக்கை பெறும். இதுதான் இந்த கூட்டணியினுடைய ரீச், இது கணக்கு. திமுக வந்து அதே தான், அந்த 42-44. ஏன்னா இதில் இந்த ரெண்டு அணியில் ஒன்று பலமான திமுகவுக்கு 1-1.5 குறையும், இது நடக்கும். அதனால் 42-44. நான் தமிழர் அதே 7-9 அந்த ரேஞ்சு தான். ஏன்னா இவருடைய பாதிப்பு தாக்கத்தை அங்கே நாம் தலைவரை ஏற்படுத்திருச்சுன்னா 7 நின்று போகும். பெருசாக தாக்கம் ஏற்படுத்தலை, இவங்களுடைய எழுச்சி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா அவங்க 9 வரைக்கும் போய் நிற்பாங்க. ஆனால் அது முதல்ல போன வேகத்துக்கு குறைவு தான். அது இந்த கடந்த 2 மாத ஆய்வுலையும் நாம் தமிழரை பார்த்துட்டு வர்றோம். முன்னே என்ன எடுத்தமோ அதை விட குறைவாக தான் வருது. அதனால தான் 9 நிப்பாட்டுறேன். பழைய ஸ்பீடெலாம் இருந்தால் அவங்களுக்கு ரேஞ்சே 10-12 நான் கொடுத்துருக்கணும். ஆனால் 2 மாதம் அப்சர்வேஷனில் அது டவுன் ஆனது தெரிஞ்சு போச்சு. அதில் சில மெத்தடும் கிராமங்கள் எடுக்காமல் எடுத்துகிட்டு இருந்த முதல்ல, இப்போ கிராமங்கள் ஃபுல்லாக சேர்த்து எடுக்கிறப்ப அந்த இது வருது. ஏன்னா நாம் தமிழுடைய பலம் நகரங்களில் அதிகமாகவும் கிராமங்கள் குறைவாக தான் இருக்குது. அது ஒரு காரணமாக கூட இருக்கும். இந்த தேமுதிக புதிதாக பெறுது இல்லையா, ஓகே, தேமுதிக பழசு நம்ம காட்டிகிட்டு இருந்தது 2-2.5% தான் காட்டிகிட்டு இருந்தது. இன்றைக்கி 5-6 லெவலுக்கு காட்டுதுன்னா அந்த புதுசாக கிடைக்கிற 3.5% ஏதோ ஒரு கட்சிக்கிட்டு இருந்தானே வரும். நான் ஏற்கனவே எடுத்த சர்வேல இன்னொரு கட்சி வாங்கியிருக்கோம், அந்த சர்வேல வாங்கப்பட்ட ஏதோ ஒரு கட்சி தானே இழக்கும். அந்த வகையான இழப்பும் இதில் வருது. அது வந்து அதனால தான் இதுவை எல்லாம் சேர்ந்து தான் நாம் தமிழரை மட்டுப்படுத்தி விட்டது. இல்லைனா அது 11 தாண்டி போயிருக்கும். இந்த எல்லா காரணம் சேர்ந்து கிராமங்கள் மற்றும் இந்த தேமுதிக புதிதாக பெற்றுள்ள விஷயம் இதெல்லாம் சேர்ந்து தான் நாம் தமிழரை மட்டுப்படுத்தி இருக்கிறது. இது ரைட்டு. ஏன்னா மே மாதம் பாருங்கள், நான் வழக்கமாக வந்து போகிறேன். இந்த மண்டேக்கு மேலே ஒரு ஜோன் போகிறோம். என்ன நடப்புகளோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இது வந்து இதெல்லாம் வந்து நான் ஜனவரியிலேயே போடுவேன். எப்போவுமே ஏப்ரல் எலெக்ஷனாக ஜனவரியிலே போட்டுருவேன் கிளியராக சார்ட்டு. அதுதான் வரும். நான் பல தடவை நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன்னா நான் போட்ட ஒவ்வொரு சார்ட்டும் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். ரைட்டு, நேயர்களே பார்க்கலாம்.